நெல்லை மாவட்ட மதிமுக செயலாளர் நிஜாம் ஏற்பாட்டில் மாற்றுத்திறனாளிகள் 1000 பேருக்கு நிவாரண உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் மகன் துரை வைகோ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி மளிகைப் பொருட்கள் 100 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவை அடங்கிய நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அதைத் தொடர்ந்து அவர் பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அரசின் கொரோனா எதிர்ப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த மதிமுக சார்பில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். உயிருக்கு போராடிய 100க்கும் மேற்பட்ட மக்களை ஆம்புலன்ஸ் மூலம் உரிய நேரத்தில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தோம். அந்த வகையில் நெல்லை மாவட்ட மதிமுக சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் வழங்கியுள்ளோம். மருத்துவர்கள் செவிலியர்கள் போன்று கொரோனா தடுப்பு பணியில் காவலர்களின் பங்களிப்பு அளப்பரியது. எனவே அவர்களை அனைவரும் அங்கீகரிக்க வேண்டும். பேரிடர் காலத்தில் அனைவரும் அரசியல் ஜாதி மத வேற்றுமையை கடந்து ஒருவருக்கொருவர் முயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்பதே தலைவர் வைகோவின் வேண்டுகோள் ஆகும் என்று கூறினார். அதைத் தொடர்ந்து சமீப காலமாக பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகிறீர்கள், இதை அரசியலுக்கு வருவதற்கான முன்னோட்டமாக எடுத்துக்கொள்ளலாமா என்று பத்திரிகையாளர்கள் கேட்டதற்கு, நான் எப்போதுமே என்ன செய்ய போகிறேன் என்று சொல்வது கிடையாது. தற்போது கூட மாவட்ட செயலாளர் நிஜாம் வற்புறுத்தியதால் தான் இங்கு வந்தேன். கொரோனா முதல் அலையின் போது கூட நானும் எனது நண்பர்களும் சேர்ந்து சென்னையில் பல்வேறு உதவிகளை செய்து வந்தோம். எனவே மக்கள் சேவை என்பது ஏற்கனவே நான் செய்து வந்த விஷயம்தான். ஆனால் தற்போது கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்பதால் அந்த சேவை வெளிச்சத்திற்கு வருகிறது. அதற்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்றார். தொடர்ந்து மத்திய அரசு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்துள்ளது தொடர்பாக வைகோ வெளியிட்ட அறிக்கை குறித்து கேள்வி எழுப்பிய போது, சேவை போன்ற விஷயங்களில் மட்டும்தான் தலையிட்டு வருகிறேன், அரசியலில் வேண்டாம் என்பதுதான் எனது அன்பான வேண்டுகோள் என்று கூறினார். அதாவது வந்து முன்கள பணியாளருக்கு உண்டான நிதியை வந்து அரசு அறிவிச்சிருக்காங்க. அதில் கண்டிப்பாக காவல்துறை கண்டிப்பாக அதை அகாமடேட் பண்ணுவாங்க. அதில் நான் இன்ஃபேக்ட் அந்த உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன என்னோடய ஏரியா பார்த்தீங்கன்னா, நான் சொல்லும்போது மருத்துவர்கள் செவிலியர்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையுடைய பங்களிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இது. நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. நான் அதில் நான் என்னுடைய சொல்ல நான் முதல்ல சொல்லும்போது அவங்கள அவங்களுக்கு உண்டான உரிய அங்கீகாரம் எல்லாரும் அரசு மாத்திரம் கிடையாது, பப்ளிக்கும் அதை மதிக்கணும். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா தான் இது பண்ண முடியும். ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்களால செய்ய முடியாது. எல்லா செக் போஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா வெயிலில் பார்க்குறவங்கள சில சமயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த லேடிஸ் இருக்காங்க, காவல்துறையில் பார்த்தீங்கன்னா அந்த லேடி போலீஸ் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இரவு நேரங்களில் இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்களுக்கு துணி மாற்றுறதுக்கு இல்லாட்டி ஒரு ரெஸ்ட் ரூம் கூட எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் என்னுடைய சொன்ன அவங்களுடைய பணி அளப்பரியது, அது எல்லாரும் அங்கே இருக்கணும், கோஆப்ரேட் பண்ணணும் என்னுடைய ரிக்வஸ்ட். நான் அதுக்கு ஒரு அடையாளத்துக்கு வேண்டி தான் நாங்கள் தென்காசி விருதுநகர் தூத்துக்குடி காவல்துறையினருக்கு 1,00,000 மாஸ்க் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் 3+ சர்ஜிக்கல் மாஸ்க் நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள்.